வணக்கம், இது உங்கள் பிருந்தாவன மீடியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆன்மா நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சுருந்துருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் பரமேஸ்வரின்ற பெண்ணுக்கு நடந்த உண்மை நிகழ்வை பற்றி பார்த்துருந்தோம். அந்த பெண் அவங்க கணவர் படுத்திய கொடுமையினால தற்கொலைக்கு முயற்சி செய்திருந்தாங்க. அந்த பெண் அவங்க மேல மண்ணெண்ணெயை ஊத்தி பற்ற வைத்து பாதி உடல் கருகின நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க கணவர் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம உயிரோட இருக்கும்போதே சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போய் அவங்கள வச்சு எரிச்சிருந்திருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த பெண்ணுக்காக முனியே இறங்கி வந்து நியாயத்தை பெற்றுத்தந்ததாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இறந்து போன அந்த பெண்ணோட ஆன்மா மோட்சத்துக்கு போகாம அங்கேயே தாங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. அவங்களோட ஆன்மா வீட்டுக்கு கூட போக முடியலைங்க. ஏன்னா அவங்க வீடு இருக்கிற பகுதி முனி கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பகுதிங்க. பரமேஸ்வரியோட ஓரகத்தி, அதாவது பரமேஸ்வரி கணவரோட தம்பி மனைவி கர்ப்பமாக இருந்திருந்திருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை காரணமாக அவங்களும் தற்கொலைக்கு முயற்சி செய்திருந்திருக்காங்க. அவங்க சாகிறதுக்காண்டி கிணத்துல குதிச்சு சாகலான்னு சொல்லி முடிவும் செய்திருந்திருக்காங்க. அவங்க ஏரியாவில் உள்ள ஒரு கிணத்துல போய் குதிக்கவும் செய்திருந்திருக்காங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நீச்சலே தெரியாதுங்க. அந்த கிணத்து பக்கம் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இருக்காது. அப்படி குதிச்ச அந்த கர்ப்பிணி பெண் உள்ள மூழ்கிக்கிட்டு இருந்திருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்ணுக்கு பரமேஸ்வரியோட ஆன்மா தெரிஞ்சிருந்திருக்குங்க. அப்படி மூழ்கிக்கிட்டு இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணை பரமேஸ்வரியோட ஆன்மா மேலே தூக்கி விட்டுருந்துருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கை தான் இப்படி பாதியிலே போய் ஆன்மாவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீயாவது ஒழுங்காக வாழப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்திருக்கு. அந்த கர்ப்பிணி பெண் கோவத்தில் சில வினாடிகளில் போய் இப்படி அந்த கிணத்துல குதித்து தற்கொலைக்கு முடிவு செய்திருந்திருக்காங்க. அதற்கு அப்புறமா உயிர் போயிருந்தால் என்ன சூழ்நிலை வந்திருக்கும்னு சொல்லி அவங்க யோசிக்கவும் செய்திருந்திருக்காங்க. அவங்களுடைய குழந்தை அனாதையாக இருந்திருக்கும். அதை யோசித்த அவங்க இனிமேல் தற்கொலைக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்ற முடிவும் செய்திருந்திருக்காங்க. பரமேஸ்வரி இப்படி இறந்ததுக்கு அப்புறமாகவும் ஒரு உயிரை காப்பாற்றி இருந்திருக்காங்க. பல ஆன்மாக்கள் தற்கொலை முயற்சி செய்கிறவங்கள மேலும் தற்கொலைக்கு தாங்க தூண்டும். அவங்களே அந்த முடிவை எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவங்கள தூண்டிவிட்டு தற்கொலை செய்கிறதுக்கு தாங்க மேலும் மேலும் தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் பரமேஸ்வரி ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்க போய் அவங்கள காப்பாற்றி இருந்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாமல் அந்த கிணத்துல தற்கொலைக்கு முயற்சி செய்கிறவங்கள அந்த ஆன்மா நிறைய பேத்த காப்பாற்றி இருந்திருக்குங்க. இப்படி பரமேஸ்வரியோட கதையை கேட்ட எனக்கே கூஸ்பம்ப்ஸாக தாங்க இருந்தது. உயிரோட வாழும்போதே நிறைய பேர் யாருக்கும் உதவி செய்கிறதில்லைங்க. ஆனால் ஆன்மாவாகியும் இப்படி உதவி செய்கிறதை கேட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பிருந்தாவன மீடியா. நன்றி, வணக்கம்.